என்னையா அது கொசு அதிகமா இருக்கு. தம்பி, இன்னைக்கு சுதந்திர நாள் தானே, நம்மள ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்களா? பைத்தியக்காரா, இது சின்ன ஜெயில், இங்கிருந்து வெளியே போனா தேசம்ன்ற பெரிய ஜெயில மாட்டிக்க வேண்டாம், அவ்வளவுதான் வித்தியாசம். சார், தேசங்கிறது ஜெயிலா சார்? ஆமாயா, கவர்மெண்ட கேள்வி கேட்கறவங்க, விமர்சனம் பண்றவங்க, காற்றுன்னு போடுறவங்க, வேலை வேணும்னு கேட்கறவங்க, இவங்க எல்லாருமே கைதி தான். அதனால தான் அவங்கெல்லாம் தேசங்கிற பெரிய ஜெயில இருக்காங்க, நாம இந்த சின்ன ஜெயில இருக்கோம், அவ்வளவுதான். ஐயா, சுதந்திர தின விழான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொசுவுக்கும் விழா கொண்டாடுறதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்கீங்க? அது வந்து சார், வாய்க்குள்ள கொசு போயிடுச்சியா? வேற எங்கேயாவது பூந்துக்கு போகுது. முதல்ல கொடியேற்ற வேலையை பாருங்க, போங்க போங்க. யோ கமிஷனர், கொடியேற்ற காரியத்தை பாரு. ஐயோ, காரியம் இல்ல, ப்ரோக்ராம்னு சொல்லுங்க. எதை காரியம்னு சொல்லணும், எதை கருமாதின்னு சொல்லணும்னு எனக்கு தெரியும். தாயின் மணிக்கொடி பாரு, அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரு. என்னாச்சு சார்? கைதி கைதியா தான் இருக்கணும், நீ ஏன் கொடி ஏத்துன? கேவலம் கொசுக்கு பயந்து மந்திரியா இருக்கிற நீங்களே கொடியை விட்டுட்டீங்கன்னா அப்புறம் கொடியை காப்பாத்துறது யார் சார்? எங்களை மாதிரி கைதி தானே காப்பாத்தணும். சுதந்திரம் கிடைச்சதுல இருந்து நம்ம தேசத்துல பெருகினது கொசுக்களும் அரசியல்வாதிகளும் தானே. கொஞ்ச நாள் உயிர் வாழற கொசுக்கள் குடிக்கிற ரத்தம் வியாதிகளை பரப்புது. அதுங்களை அழிக்கிறதுக்கு எவ்வளவோ மருந்து அடிக்கிறீங்க. 60 வருஷமா ஜனங்களோட ரத்தத்தை குடிக்கிற அரசியல்வாதிகளுக்கு என்ன மருந்து சார் வச்சிருக்கீங்க? அவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக 100,000,000,000,000 செலவு பண்றோம். அதனாலதான் என்னோட பாரதம் உயர்ந்தது. யோ வாங்க போலாம், பைத்தியக்கார பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு. நாய்கள் மாதிரியும் நரிகள் மாதிரியும் வெட்கம் இல்லாம பாருங்க, பன்றிகள் மாதிரி சந்து போந்துல அசிங்கத்தை தின்னு வாழ்ந்துடலாம். நாய்கள் மாதிரியும் நரிகள் மாதிரியும் வெக்கம் இல்லாம வாழ்ந்துடலாம். பன்றிகள் மாதிரி சந்து போந்துல அசிங்கத்தை தின்னு வாழ்ந்துடலாம். எறும்பு செத்து மூளை கெட்டு செத்து செத்து நாய்கள் மாதிரியும் நரிகள் மாதிரியும் வெக்கம் இல்லாம வாழ்ந்துடலாம். நமது பாரதம் வாழ்க, நமது பாரதம் வாழ்க. நம்ம பக்கத்துல மக்களை கொண்டுகிட்டே இருந்தா நமக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி, எறும்பு கடிக்காத மாதிரி, ஈக்கள் மாதிரியும் கொசுக்கள் மாதிரியும் ஈனோ மானோ எதுவுமே இல்லாம நிம்மதியா வாழலாம்.
நோட்டு கொடுத்தா நம்ம ஓட்ட விக்கிற மாதிரி, குவார்ட்டர் கொடுத்தா நம்ம வாய மூடுற மாதிரி, அரசாங்கம் என்ன பண்ணாலும் நம்ம வாய மூடிக்கிட்டு, சேத்துல இருக்கிற பூச்சி மாதிரியும் புழு மாதிரியும் வாழ்ந்துடலாம். சூடு சொரண எதுவுமே இல்லாம வாழ்க. போட் ஆக்சிடென்ட்ல பல பேர் போய் சேர்ந்துட்டாங்க. ரயிலும் பஸ்ஸும் மோதினதுல 70 பேர் டிமீல். அப்ப அவங்க எல்லாரும் டைரக்டா வாங்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்களா சுவாமி? உன்னோட யமலோகத்துல யமகுப்தர்களுக்கு வேலை இல்ல. கும்பகோணத்துல 50 கோடியை ஏப்பம் விட்ட அரசியல்வாதி, டெலிகாம்ல 100,000 கோடியை ஏப்பம் விட்ட மத்திய அமைச்சர், 1,000 கோடியை ஊழல் பண்ணி சாப்பிட்ட முதலமைச்சர். பாத்தியா சாமி, சாப்பாட தவிர மித்த எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க அரசியல்வாதிங்க. சட்ட மீறல், அரசாங்க நில அபகரிப்பு. நான் தான் சொன்னல சாமி, இன்னைக்கு நிலத்தை சாப்பிடுறாங்க, நாளைக்கு வானத்தையும் சாப்பிட்டுவாங்க. இஷ்டம் அபிகதோரணம். என்னையா இது இங்க உட்கார்ந்துகிட்டு பேப்பர் வாசிக்கிற? சேத்த வெளியில போய் படிப்பா. நம்ம நாட்டுல என்ன நடக்குதுன்னு நம்ம ஊர்ல இருக்கிற சாமிக்கு தெரிய வேணாமா? எவ்வளவு நேரம் தான் சாமிக்கு வெறும் மந்திரத்தை மட்டுமே படிச்சு காட்டிக்கிட்டு இருந்தா எப்படி சொல்லுங்க? சூப்பர் விஷயமே இனிமேதான் முதலாளி தள்ளி அந்த பொண்ணு அப்படி போடு 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 இடுப்பு சும்மா அப்படி நெளிச்சு நெளிச்சு ஆனா மச்சான். என்ன கார்த்திக், அப்ப மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு சித்தப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். நீங்க பேசாம படுங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். கார்த்திக், அப்பாவுக்கு சீரியஸா இருக்கு, என்னால முடியாது, பட்டணத்துக்கு தான் கூட்டிட்டு போனோம். வேண்டாப்பா, எனக்கு பட்டணம் கிட்டலாம் வேண்டாம். ஏற்கனவே இவன் படிப்புக்காக நான் கடங்காரன் ஆயிட்டேன். அப்பா நீங்க எதுவும் பேசாதீங்க, நம்ம கிட்ட அரசு காப்பீடு இருக்கு, பணம்லாம் தேவையில்லை. ஐயோ ராமா, இவனுக்கு நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன்?
அந்த காப்பீடுனால எல்லாம் ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. பணம் கட்ட சொன்னா யாருகிட்ட வாங்கி கட்டுவானி? அப்ப உங்களை கெஞ்சி கேக்குறேன், நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. நீ கார்த்திக், இப்ப ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணா எப்ப வரும்னு தெரியாதரா? நீங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. கணேஷ் சார், எங்க அப்பா கொஞ்சம் சீரியஸா இருக்கு, சிட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். கார்த்திக்கு இருடா, பாருங்க தம்பி, கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு, பிபி ஃப்ளெக்சேஷன்ல இருக்கு. நீங்க ரொம்ப லேட் பண்ணீங்கன்னா பாரலைசிஸ் ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடனே நீங்க கார்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. No, I understand, understand. Okay, I'll do that. சீரியஸா இருக்கு, அர்ஜென்ட்டா டாக்டர் கூப்பிடுங்க. ஒன்ஸ் அகைன் ப்ளீஸ். ஹலோ டாக்டர், டாக்டர் ப்ளீஸ் என்னன்னு பாருங்க. ஓகே ஓகே, நீங்க ஹாஸ்பிடல் வந்துட்டீங்கல, நாங்க பாத்துக்கறோம். அது பாரலைசிஸ் ஸ்ட்ரோக் மாதிரி இருக்கு, அது வென்டிலேட்டர் தேவைப்படும் நினைக்கிறேன். உங்ககிட்ட இன்சூரன்ஸ் இருக்கா? இல்ல சார், அரசு காப்பீடு இருக்கு. காப்பீடு கார்டுல இந்த கேஸ் கவர் ஆகாது. 1 லட்சம் டெபாசிட் பண்ணுங்க, உடனே அட்மிட் பண்ணிரலாம். 1 லட்சமா? அவ்வளவு பணம் இல்ல மேடம். அவ்வளோ பணம் இல்லைன்னா எப்படிங்க? இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லை, கார்பரேட் ஹாஸ்பிட்டல், புரியுதா? அப்போ பணம் இருக்கிறது வைத்தியமா? ஏழைங்க சாக வேண்டியதானா? நீ கொஞ்சம் சும்மா இருடா ப்ளீஸ் டாக்டர். ஹலோ 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 ஹலோ, வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர்? படுத்து கட்டிடுறோம். பேஷண்ட் அன்கான்ஷியஸ் சார், பணம் இல்லைன்றானுங்க. இங்கே பாருங்க மிஸ்டர், ஆக்சுவலாக இங்கே ரூம் எதுவும் காலியாக இல்லை, பேஷண்ட் கண்டிஷனும் சரியில்லை, அன்கான்ஷியஸாக இருக்காரு. நீங்க லேட் பண்ண பண்ண பிரச்சனை அவருக்கு தான். நீங்க முதல்ல இவரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. சார் ப்ளீஸ் சார், அங்க போற வரைக்கும் உயிரோடு இருப்பாரான்னு தெரியல, முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க சார். நான் காலையில பணத்தை கட்டிடுறேன். இப்ப பிரச்சனை பணம் இல்ல, பெட்ஸ் எதுவுமே இல்ல, இப்போ எங்களையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பாய், ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. அப்பா உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. டாக்டர், 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 சீக்கிரம் டாக்டர் இருக்கு. உயிர் போயிடுச்சுப்பா, இறந்தவரை கூட்டிட்டு வந்து பழக்க வைக்க சொன்ன. உங்களுக்கு Good morning sir. Good morning sir. Hello, Hello. sir. உள்ள ஏசி இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்ல, தனியா ஒரு செஃப் கூட இல்ல. எங்கள பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? மாணவர்கள் நல சங்கத்துல கம்ப்ளைன்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கிறதுக்கு நீங்க என்ன பெரிய விஐபி கைதிகளா? ஏய், ரொம்ப பேசுறானே வக்கி. பாதயாத்திரை போய் 3 வருஷத்துல சிஎம் ஆயிடுவோம், எங்க கிட்ட வச்சுக்காத. Thank you sir. Thank you sir. Thank you sir. Mm.
உங்களுக்கும் பெயில் வந்துருச்சு, அவங்கள வெளியே விட்டுறியா? டேய் மச்சான், பிரயோஜனமே இல்லாத நம்மள யாரா பெயில் எடுத்தா? டேய் ட்விட்டர்ல என்னோட ஃபாலோவர் அனிப்ரீத் சிங் அவ எடுத்துப்பா. சும்மாவே கிரேட்டரா. டேய் மச்சான், நமக்கும் பெயில் வந்துருச்சு, போலாம் வா. அவளுக்கு உடனே ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லணும். டேய் மச்சான், ஹனிப்ரீத் சிங் தான் பெயில் வாங்குச்சா? நம்புடா. இதுல எல்லாருமே சைன் பண்ணுங்க. டேய் மச்சான், நீ பெரிய ஆளுடா. அந்த ஹனிப்ரீத் சிங் அவளுக்கே பெயில் வாங்கல, ஆனா உனக்கு வாங்கி கொடுத்துருக்கா, பெரிய விஷயம்டா. அவளோட ஆள் ஃபீல் பண்ண மாட்டான்ல? எதுக்குடா ஃபீல் பண்ண போறான், நான் கட்டிக்க போறவ தானே. சூப்பரா. உன் மூஞ்சிக்கெல்லாம் ஹனிப்ரீத் சிங் பெயில் வாங்கி கொடுத்தது லாயர் சார். வணக்கம் சார், பெயில் வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். உங்களுக்கு பெயில் வாங்கி கொடுத்தது நான் இல்ல, பெயில் வாங்கி கொடுத்தது அவர் தான். அவர் யார் சார்? அட்லீஸ்ட் தேங்க்ஸ் ஆக சொல்லணும். அவரை மீட் பண்ணோம்னா எம்இ காஃபி ஹவுஸ்க்கு போய் இந்திரான்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை பாருங்க. எஸ்கியூஸ் மீ, எஸ் இந்திராங்கிறது யாரு? ஃபைவ் மினிட்ஸ் வெளியில வெயிட் பண்ணுங்க, வரோம். ஒரு உண்மையான புரட்சியாளன் உயர்ந்த அன்பு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவான். நீ என்ன கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றது எனக்கு தெரியும். என்ன எரிக்கலாம் கோழையே, உன்னால ஒரு மனுஷனை மட்டும்தான் கொல்ல முடியும். கடைசி வரைக்கும் போராடக்கூடிய தைரியம் இருந்தாதான் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் வெற்றி அடைய முடியும். அநீதியே சட்டமாகும் போது அதை எதிர்த்து போராடுறதுதான் நம்மளோட கடமை. எப்ப வேணாலும் மரணம் நிகழலாம், வாழ்க்கையே மௌனமா இருக்கிறத விட வேற வழியில நம்மளோட வார்த்தைகளை ஒலிக்க செய்யணும். ஒருத்தர் காலம் குடிச்சு அடிமையா வாழ விட போராடி சாகிறது எவ்வளவோ மேல். My dear friends, நீங்க யாரும் சாதாரணமானவங்க இல்ல. நீர் பூத்த நெருப்பு, உயிர் இருக்கிற பொணம் இல்ல நீங்க. குமுறு எரிமலை, கண் இல்லாத கபோதி இல்ல நீங்க. கண்ணாலேயே எரிக்கிற சக்தி படைச்சவங்க. அமைதியான பாடல் இல்ல நீங்க. அநியாய அக்கிரமங்களுக்கு மரண கீதம் பாட வந்தவங்க. நமது பாரதம் வாழ்க. My dear friends, இன்னைக்கு நாம செலிப்ரேட் பண்ண வேண்டிய நாள். காரணம் என்னன்னா, இன்னைக்கு நமக்கு இன்னொரு வெற்றி கிடைச்சிருக்கு. நிர்வாகமே எங்க சர்டிபிகேட், நிர்வாகமே எங்க சர்டிபிகேட், நிர்வாகமே எங்க சர்டிபிகேட், நிர்வாகமே ஃபீஸ் இன்வெஸ்ட்மென்ட் ரிலீஸ் பண்ணு, ரிலீஸ் பண்ணு, நிர்வாகமே ஸ்டாப் இட் யா, ரிலீஸ் பண்ணு. ஒரு தடவை நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க காலையில இருந்து சாப்பாடு தண்ணி இல்லாம வெயில்ல நின்னு போராடிட்டு இருக்கீங்க. உங்க குரலை கேக்குறதுக்கு மக்கள் பிரதிநிதி ஒருத்தர் கூட இங்க இல்ல. என்ன காரணம்னா, அவங்க எலெக்ஷன்ல ஜெயிச்ச உடனே மொத்த பேரும் செவிடாயிடுறாங்க, மக்களோட குரல் கேக்குறது இல்ல. அப்புறம் உங்களுக்கு கண்ணும் தெரியாது, மக்களோட கஷ்டத்தை பத்தி அக்கறையும் இல்ல. இப்படி தசை மாறின ஜனநாயகத்துல அவங்களோட கண்ணை வலுக்கட்டாயமா திறக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நாட்டுல என்ன பிரச்சனையா இருந்தாலும் அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போகணும்னா முதல்ல நாம சாகணும். அதனாலதான் நான் இங்க இருந்து குதிச்சு சாகலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அரசாங்கம் ஃபீஸ் ரீஎம்பர்ஸ்மென்ட் பண்ணி உங்க எல்லாரோட சர்டிபிகேட்ஸ் உங்க கைக்கு கிடைக்கணும். அது நடக்கலனா 31வது நிமிஷம் நான் இங்க இருந்து குதிச்சிருவேன். இப்போ என்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். இது எஜுகேஷன் டிபார்ட்மென்ட் சம்பந்தப்பட்டது, நான் என்ன பண்ண முடியும்? தற்சமயம் ஃபண்ட் இல்லன்னு சிஎம் சொல்லிட்டாரு. 14 என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. சாரி, எங்க ஆளுங்க முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க, இதுக்கு மேல முடியாது. சார் என்ன சார் இது பெரிய நியூஸ் சாப்பாடு? யாரை பார்த்தாலும் பில்டிங் மேல ஏறி நின்னு அரசாங்கத்தை பயமுறுத்துறாங்க. டிவி காரங்க டிஆர்பி ஏத்திக்கிறாங்க. சரி சரி, நானும் நேர்ல போய் இந்த பொண்ணு சமாளிக்க பாக்குறேன்.
யாரு, நான் சொல்றது கேளு. வேணாமா, இங்க பாருமா, நான் தான் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்திருக்கேன், எனக்கு 2 days டைம் கொடுமா, சிஎம் கிட்ட பேசுறேன், அதுக்கப்புறம் உங்க ஃபீஸ் எல்லாம் கட்டிடுறேன். டிராமா எல்லாம் வேண்டாம், செஞ்சு காட்டுங்க. ரெண்டு நேராவே உனக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் வாக்கு கொடுத்துருக்காருமா? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தலையை காட்டுறாரு. இங்க இருக்கிறவங்க பேச்ச நான் நம்ப மாட்டேன். நீங்களும் உங்க இந்தியன் பாலிடிக்ஸும் நம்ப முடியாது. அந்த போராட்டத்தில் வேறொரு திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அவங்களுடைய கோரிக்கைக்காக சஞ்சிதா என்கிற இளம் பெண் கல்லூரி கட்டடத்தின் மேல் தைரியமாக ஏறி கீழே குதித்து தற்கொலை முயற்சி செய்தார். அதே சமயம் போலீஸ் சாதுரியமாக வலையை விரித்து அந்த பெண்ணை காப்பாற்றினார்கள். இப்போ இந்த நிமிஷம் ஃபீஸ் ஃப்ரீ எம்பஸ்மென்ட் பத்தி சட்டசபையில விவாதம் நடக்குது. இந்த பிரச்சனை இப்பொழுதுதான் மக்கள் மத்தியில் சென்றுள்ளது. சட்டசபையில் எதிர்க்கட்சியினர் அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு வெளிநடப்பு செய்தனர். இப்போ மக்களே இத பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. இப்போதாவது தூங்கிக் கொண்டிருக்கும் அரசாங்கம் விழிக்குமா, மாணவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுமா, அல்லது அவர்களின் கோரிக்கையை அரசாங்கம் நிராகரிக்குமா? இந்த வெற்றிக்கு காரணம் யார் தெரியுமா? மிஸ் சஞ்சிதா. Please, marry me, Mama. Thank you. Hey! Thank you, guys. Thank you so much. Hey, who is this? Let's go to the police station. You have a name for your own. In the past, the people who are living in the past are living in a bomb. They are இந்த கார்ப்பரேட் காலம் வரைக்கும் தொடருது. அந்த நிலைமைய மாத்துறது எம்பிஎம் கொள்கைகள்ல ஒண்ணு. ஐ லவ் எம்பிஎம். நம்ம நாட்டுல நிலவிட்டு இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வுதான், யூத் இன்வால்வ்மென்ட். இளைஞர்களோட பங்கு அவசியம் தேவை. சார், ஆக்சுவலா எம்பிஎம் ஓட நோக்கம் என்ன சார்? சமத்துவம். இப்ப கூட சுமார் 26 கோடி மக்கள் வெறும் 96 ரூபாயில வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 48 விவசாயிகள் கடன் தொல்ல தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இது வரைக்கும் நாம பார்த்த திருட்டு பரவாயில்ல, இப்போ கார்ப்பரேட்டுங்கிற பேர்ல நம்மள முழுசா முழுங்குற திருடங்க. படிப்புல மோசடி, ரேங்க்ல குளறுபடி. பணம் இருக்கிறவனுக்கு தான் மருத்துவம், இல்லாதவனுக்கு மரணம். காந்திய மறந்துட்டாங்க, பிராண்டி கடைய திறந்துட்டாங்க, சாப்பாடு கொடுக்கிற பூமியை அபகரிச்சு அரசாங்கமே என்னென்னமோ பண்ணுது. சுதந்திர போராட்ட தியாகி பகத்சிங் தான் நம்ம எம்பிஎம்க்கு இன்ஸ்பிரேஷன். லாலா லட்சுமத் ராய பிரிட்டிஷ்காரங்க சுட்டு கொண்டதுக்கு அப்புறமா அதுக்கு பழிக்கு பழியா சென்ட்ரல் அசம்பிளி மேல வெடிகுண்டு தாக்குதல் நடத்தி நம்ம தேசம் முழுக்க சுதந்திர நெருப்ப பத்த வச்ச வீரன் தான் பகத்சிங். யாரையும் கொல்லணுங்கிற நோக்கம் அவருக்கு கிடையாது, மக்கள் படதா அவரோட வெற்றியே. அதே மாதிரிதான் நம்ம எம்பிஎம்ஓட வெற்றியும் இருக்கணும். இந்த கார்ப்பரேட் மோசடிய பகத்சிங் வழியில எதிர்கொள்றதுதான் நம்ம எம்பிஎம்ஓட வெற்றி. இந்த தர்ம யுத்தத்துல நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆனா அடுத்த தலைமுறைக்கு உயிர் கொடுப்போம், ஊக்கம் கொடுப்போம், சுதந்திரமா வாழற சக்தியை கொடுப்போம். தி அர்ஜென்சி ஆஃப் சேஞ்ச். சூப்பர் சிக்ஸ் கேர்ள் புதுசா நம்ம காலேஜுக்கு வந்திருக்காடா மச்சான், என்ன அழகா இருக்கா தெரியுமா? பாக்குறதுக்கு நான் வேற தளபதி மாதிரி இருக்கல, கண்டிப்பா விழுந்துருவாடா. அந்த பொண்ணுக்கு பின்னாடி நீ போனன்னு வையன், உன் கால்ல ஃப்ளோ இருக்காத. அந்த பொண்ணை யாருன்னு நினைச்ச? யார் மச்சா? ஏன் சஞ்சிதா? நம்ம சஞ்சிதாவா?
நம்ம இல்ல ஏன் சஞ்சிதா லவ்வுடா. அந்த பொண்ணுடைய மனசுல நம்ம ஆள் பேர் தான் எழுதிருக்கு. டேய் வீணா பேசிட்டு இருக்காத. அப்ப சின்ன வயசுல சிட்டிக்கு போன அந்த பொண்ணு இப்ப நம்ம காலேஜுக்கு எதுக்காக வந்திருக்கான்னு தெரியும். எதுக்கு? இந்த மாமனுக்காக தான். பாத்தியா, உன் மெஷர்மென்ட்ஸ்லாம் மாறினால எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சேன்னு? ஆனா நீ மட்டும் மாறவே இல்ல. எதை சொல்ற? முட்டாளாவே இருக்கே. ஆமா, கார்த்திக்னு ஒருத்தர் இருப்பானே, அவன் இங்க தான் படிக்கறானா? அவன் மாஸ்டரோட பையன், இந்த காலேஜ்ல டாப்பே அவன்தான். கேம்ஸ்ல ஜிம்னாஸ்டிக்ல நான் தான் நம்பர் 1, அவன் நம்பர் 2. அதெல்லாம் சரிதா, இன்னைக்கு அவன் வரலையா? வந்தான், போயிட்டான். நம்பர் கொடுத்துட்டு போ, ஃபோன் பண்ண சொல்றேன். பை பை பை. அடிங்க, ஏய்யப்பா, எக்ஸ்ட்ராவா எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்ன, ஆனாலும் ஃபோன் நம்பர் கேட்டிருக்கேன். அடா பாவி, நான் கேட்டது ஃபோன் நம்பர் இல்லடா, ஆதார் கார்டு நம்பர் தான். ஏண்டா
கொஞ்சமா அறிவு இருக்காடா உனக்கு? உள்ளடாடா, என்ன பாக்குற? என் முன்னாடி வாய பாப்போம், அங்கே நில்லு. என் பர்மிஷன் இல்லாம கால் எடுத்து உள்ள வச்சா கொன்னுடுவோம், பாத்துக்கோ. வாய மூடு. போயிட்டு வர. அப்பா, கரண்ட் எப்பதான் போகணுமா? பட்டு கொஞ்சம் கேக்குதா? அந்த மாதிரி இருக்கு உங்க விஷயம். ஒரு பக்கம் குடும்பம் நடத்துறதுக்கே கடன் வாங்கி வச்சிருக்கீங்க, அதெல்லாத்தையும் மறந்துட்டு பொண்ணு பட்டணத்துல படிக்க வைக்க போறாரா? பட்டணத்துல ஆனாலும் ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவுன்னு ஒண்ணு இருக்கு. ஐயோ, ஏண்டி இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? நான் படிக்காததுனாலதான் என் புலப்பு இப்படி நாரிக்கிட்டு இருக்கு. ஆனா என் கூட படிச்சவன் எல்லாம் எப்படி வசதியா இருக்கான் தெரியுமா? அத முதல்ல புரிஞ்சுக்கோ. சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிடுச்சு. ராஜேந்திர கூப்பிடுறான், டாக்ஸி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க, வெளில வாங்க. கிளம்பு கிளம்பு. ஆ, வாடா செல்லம், பட்டணத்துக்கு போலாம். அம்மா, அம்மா, ஒரே ஒரு பொண்ணு பெத்து வச்சிருக்கோம், அதை படிக்க வைக்கணுன்றதுக்காக என்கிட்ட இருந்து பிரிக்கிறீங்களே, பெத்த வயிறு தாங்க முடியலங்க. பாருமா, இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு புரியாது. ஓ, நல்லதுக்காகத்தான் பட்டணத்துக்கு கூட்டிட்டு போறேன். நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும். இந்த பாருமா, சார் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். என்னமா பட்டணத்துக்கு போறியாமே படிக்கிறதுக்கு? உங்க அப்பா சொன்னாரு நீயும் பட்டணத்துக்கு போயிட்டனா நான் இந்த தூணுக்கும் திண்ணைக்கும் தான் பாடம் சொல்லி கொடுக்கணும். சரி, நீ நல்லபடியா படிச்சு பெரிய ஆளா வரணும். சரி மாஸ்டர். இந்தா இது உனக்கு. படிக்கிறதுக்காக பட்டணத்துக்கு கூட்டிட்டு போறாரு அப்பா. படிக்கிறதுக்காக வெளியூர் போகும்போது நான் கொடுத்த முத்தத்தை ஞாபகம் வச்சுட்டு அதை படமா வரைஞ்சிருக்கான். இது நான் 7வது படிக்கும்போது பேட்மிண்டன் ஆடினது. அப்பா, அப்பா, அப்பா.
செய்திகள். கர்மா ஜூனியர் காலேஜ் மாணவி திருவேணி மன அழுத்தம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். அந்த கல்லூரி முதல்வர் இந்த சம்பவத்தை குறித்து பேசும்போது, நிறைய கனவுகளோட இந்த காலேஜ்க்குள்ள வந்து இன்ஜினியர் ஆகி அமெரிக்கால வேலை பார்க்கணும்னு அம்மா அப்பா ரொம்ப ஆசையா இருக்காங்க. அது எனக்கு தெரியும். இது வரைக்கும் வீட்டுல எப்படி இருந்தனும், காலேஜ்ல ஹாஸ்டல்ல அப்படியே இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இங்க என்ன நடக்குது, ரேங்க் வாங்கறதுக்காக எங்களை கைதி மாதிரி அநாத மாதிரி கேவலமா நடத்துறாங்க. 24 மணி நேரம் அழுதுகிட்டே இருந்தா தினமும் வாழ்க்கை மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுது. எங்களை இயல்பா இருக்க விடாம, அம்மா அப்பா கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட பேச விடாம எங்களை தனிமைப்படுத்தி நரக வேதனை அனுபவிக்க வைக்கிறாங்க. கவலைப்படுறதுக்கும் தனியா உட்காந்து அழுறதுக்கும் கூட முடியாத சூழ்நிலையை என்னால தாங்க முடியாது. அதனாலதான் இந்த வாழ்க்கைக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறேன். போயிடுறாங்க. எங்க ஹாஸ்டல் ஸ்டூடண்ட்ஸ் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட போன்ஸ் இதெல்லாம். இதுல ஏதாவது ஒரு போனை ஓபன் பண்ணி பாருங்க, பொண்ணுங்க போன்ல பசங்களோட ஆபாச படங்கள், பசங்களோட போன்ல பொண்ணுங்களோட ஆபாச படங்கள் எல்லாம் இருக்கு. இது எங்க காலேஜ்ல மட்டும் நடக்கல, நாடு முழுக்க இப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. லெஸ்பியன்ஸா ஹோமோவா மாறிட்டு வராங்க. இதெல்லாம் நாங்க கண்டிச்சா உடனே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ரூமுக்கு போனா ஒரே தர்தர பூச்சா மாதிரி இருக்குடா. உள்ள வந்து பாறேன், கிழிஞ்சு போன ஜட்டி குப்பை கப்பன் கிடக்குது. அவனுக்கு ரூம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சிகரெட் தான் முக்கியம். தம் அடிச்சா லிவர் போயிட்டு. முக்கிய செய்திகள். கர்மா ஜூனியர் காலேஜ் மாணவி திருவேணி மன அழுத்தம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். அந்த கல்வி முதல்வர் இந்த சம்பவத்தை குறித்து பேசும். கர்மா காலேஜ் பிரின்சிபல கொலை பண்ணிட்டாங்கடாது. சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து இவன் காபி ஷாப் தீனா தானே இருக்குமா என்று போலீசார்கள் சந்தேகப்படுகிறார். தொடர்ந்து விசாரணை நடத்தி என்ன சம்பந்தம்? டேய், எனக்கு தெரிஞ்சு அந்த பிரின்சிபால இவங்க தான் கொண்டிருப்பாங்க. எனக்கும் டவுட்டா தானா இருக்கு. டவுட்டே வேணாடா, அவங்க தான் கொண்டிருப்பாங்க. பிரின்சிபால கொண்டது நீங்க தானே? பிரின்சிபால நாங்க கொண்டுமா? அவங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? தீனா எங்கடா இப்போ வந்துருவான். வாங்க. ஏதோ பிறந்துட்டோம் வாழறோங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை சாகிறதுக்குள்ள எதையாவது சாதிச்சிட்டோங்கிற மாதிரி இருக்கணும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நாம அதை தைரியமா எதிர்கொள்ளணும். இருட்டா கிடக்கிறவங்க வாழ்க்கையில ஒளி ஏத்தணும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எம்பிஎம் இன்னைக்கு இன்னொரு வெற்றி அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு நாடு முழுக்க திரிவேணி தற்கொலை பத்திரம் பேச்சுதான். முக்கிய செய்திகள். கர்மா ஜூனியர் காலேஜ் மாணவி திரிவேணி மன அழுத்தம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். அந்த கல்லூரி முதல்வர் இந்த சம்பவத்தை குறித்து பேசும்போது, எல்லா நியூஸ்லயும் அந்த கொலையை பத்தி தான் பேசுறாங்க. ஏற்பட்டது அப்போது ஏற்பட்ட மோதலில் அவர் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து போலீசார் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது கொலையா இருக்குமா என்று போலீசார்கள் சந்தேகப்படுகிறார்கள். போலீசார் தொடர்ந்து, இது நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வெற்றி. அப்படின்னா எல்லாத்துக்கும் கொலை பண்ணாதான் தீர்வு கிடைக்கும்னு எம்பிஎம் நம்பதான் என்ன? நம்ம இருக்கிறது மக்கள் ஆட்சியா இல்ல அரக்கர்கள் ஆட்சியா? நம்ம எம்பிஎம்க்கு முன்மாதிரி பகத்சிங் சொன்னீங்க,
அந்த காலத்துல பகத்சிங் சென்ட்ரல் அசம்பிளி மேல பாம்பு வீசினதே நம்ம நாட்டு மக்கள் நல்லதுக்காக மட்டும்தானே தவிர யாரையும் கொல்லுங்கிற நோக்கம் இல்லைன்னு நீங்க தான் சொன்னீங்க. இப்பவும் அதை தான் சொல்றேன். நெஞ்சு பொறுக்கவில்லையே இந்த நிலைக்கட்ட மாதிரி நினைத்தால் அஞ்சி அஞ்சி சாவாள். இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. வஞ்சி பேயில் என்பார், அந்த மரத்தில் என்பார், அந்த குளத்தில் என்பார், துஞ்சது முகத்தில் என்பார், மிக துயர்படுவார். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைக்கட்ட மாதிரி நினைத்தார். நீ செத்து போன அந்த பிரின்சிபால பத்தி மட்டும்தான் பேசுறிய தவிர படிப்புங்கிற பேர்ல மன அழுத்தத்துக்கு ஆளாகி தற்கொலை பண்ணிக்கிட்ட அந்த மாணவர்களோட அம்மா அப்பாவை பத்தியோ எல்லாத்தையும் இழந்து நிக்கிறவங்களை பத்தியோ நீ யோசிக்கல. அவ்வளோ ஏன், உன் அப்பா எப்படி இறந்தாருன்னு உனக்கு தெரியுமா? ஹார்ட் அட்டாக்லன்னு நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா அவர் இறந்து போனது ஆஸ்பிரேஷனால. உனக்கு மட்டும் இல்ல, இங்க நிக்கிற பல பேருக்கு தெரியாது, நல்லா படிச்சவங்களுக்கு கூட தெரியாது. ஆஸ்பிரேஷன்னா நாம அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம மூச்சு குழாயில எந்த ஆகாரமோ இல்ல திரவ பொருளோ எச்சிலோ முழுங்க கூடாது. அப்படி முழுங்கினா உடனே உயிர் போயிடும். உங்க அப்பாவுக்கு அது தெரியாது. உங்க அப்பாவை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்கன்னு சொன்ன அந்த கார்ப்பரேட் டாக்டர் இருக்காரு, ஆஸ்பிரேஷனை பத்தி அவரு டீடைல்டா சொல்லியிருந்தா உங்க அப்பா இறந்திருக்க மாட்டாரு. அப்படின்னா அவரை கார்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது அவரோட தலை பள்ளத்திலையும் மீதி உடம்பு உயரமா இருக்கிற மாதிரி வச்சிருந்தா அவர் இறந்திருக்க மாட்டாரு. இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியாததுனால அவர் எச்சில் முழுங்கிட்டாரு. அது மூச்சு குழாயில போய் அடைச்சுதான் அவர் இறந்து போனாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட மக்களுக்கு தெரியாத கார்ப்பரேட் கல்வி முறை நம்மளோடது. நாய்கள் மாதிரியும் வெக்கம் இல்லாம வாழ்ந்துடலாம். பன்றிகள் மாதிரி சந்து போந்துல அசிங்கத்தை தின்னு வாழ்ந்துடலாம். நாய்கள் மாதிரியும் நரிகள் மாதிரியும் வெக்கம் இல்லாம வாழ்ந்துடலாம். பன்றிகள் மாதிரி சந்து போந்துல அசிங்கத்தை தின்னு வாழ்ந்துடலாம். நமது பாரதம் வாழ்க, நமது பாரதம் வாழ்க. சினிமால, கோவில்ல, காபி ஷாப்ல, பார்க்ல, மசூதியில, பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல எங்க பார்த்தாலும் அங்க விழுந்து கிடக்கிறது நாம தான். கோர்ட்ல, சண்டையில, பார்ல, பார்க்ல, மூளையில, முடுக்குல, சந்துல, புந்துல, ஹாஸ்பிட்டல்ல, சுடுகாட்டுல, இங்க எல்லா இடத்துலயும் விழுந்து கிடக்கிறது நாம தான். இல்ல நமக்கு ஒற்றுமை, இல்ல நமக்கு ஞானம், இல்ல நமக்கு லட்சியம். அகங்காரம் தான் நம்ம ஆட்சி, அறியாம தான் நம்ம உலகம். நமது பாரத தேசம் வாழ்க, நமது பாரத தேசம் வாழ்க. குலத்தாலையும் ஜாதியாலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறோம். மதங்கிற பேர்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ரத்தத்தை சிந்திக்கிறோம். இங்க கௌரவ கொலைகள் தினம் தினம் நடந்துகிட்டு இருக்கு. விலை மதிப்பில்லாத உயிர்கள் எல்லாம் இங்க வீணா போய்கிட்டு இருக்கு. நமது பாரதம் வாழ்க, நமது பாரதம் வாழ்க. அரசியல்ல பக்தி, ஆசிரமத்துல அநீதி, சித்தாந்தமும் வேதாந்தமும் அரசியல்வாதிகளுக்கு ஏத்த மாதிரி மாத்தப்பட்டுடுச்சு. ஒருத்த முன்னேறதுக்காக மத்தவங்களை என்ன வேணாலும் பண்ணலான்ற சித்தாந்தம் தான் இங்க அதிகமா இருக்கு. நமது பாரதம் வாழ்க, நமது பாரதம் வாழ்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜிம்கானா கிரவுண்ட்ல ஆளுங்கட்சி மீட்டிங்க ஆரம்பிக்க போறாங்க. அந்த மீட்டிங்ல மகான் மைன்யூட்டா கலெக்ட் பண்ணி போட்ட அந்த பிளான செயல்படுத்தணும். யாருக்காகவும் எதுக்காகவும் இனிமேலும் வாழ முடியாது. நடக்கிற அநியாயங்களை ஒரு சமம் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவை கட்டணும்னா நாம எல்லாம் வாய திறந்து பேசணும். நாம பேச ஆரம்பிக்கும் போது அந்த சத்தம் வானத்தையே கிழிக்கணும். மனசு இருந்தா மன்னிச்சிருங்க, மனுஷனா இருந்தா தண்டனை கொடுங்க. நம்ம தேசத்தை ஊழல் இல்லாம மாத்திரத்துக்கு இதுதான் சரியான சமயம். நம்மளோட தேசத்தை உலகத்துக்கு மத்தியில தலை நிமிர வைக்கிறது நம்மளோட கடமை. நமது பாரதம் வாழ்க, நமது பாரதம் வாழ்க, நமது பாரதம் வாழ்க. மக்கள் தான் நமது பாரதத்தின் போர்வீரர்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்வஸ்திக் ஆபரேஷனை செயல்படுத்துறதுக்கு இதுதான் சரியான நேரம். நம்ம மகன் சொன்ன மாதிரி மக்கள் வரதுக்கு முன்னாடி கிரவுண்டை தாண்டி ஸ்டேஜுக்கு பின்னாடி போய் சேர்ந்துடணும். அங்கே மக்கள் வரமாட்டாங்க, யாருக்கும் ஒன்றும் ஆகாது. அதனால் நம்ம அங்கே தான் ஸ்வஸ்திக்கை செயல்படுத்துகிறோம். கார்த்திக், ஸ்வஸ்திக்னா பாம் தானே?
போட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். சேர போற உங்க அபிமான நட்சத்திரம் சூப்பர் டூப்பர் ஸ்டார் சிவச்சந்திரன் அவர்களை வரவேற்கிறோம். எம்பிஎம் முன்னுக்கு போங்க, பகத்சிங் நடுவில் மாட்டிக்காம அவரை எல்லா பக்கமும் கவர் பண்ணுங்க. அடுக்கடுக்கான போலீஸ் பாதுகாப்பு இருக்கு, அதனால எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கு. இதுவரையும் எந்த கட்சியை அழைச்சும் போகாத சிவச்சந்திரன் அவர்கள் நம்ம கட்சியில இணைய போறாரு. இண்டஸ்ட்ரியே ஆடுப்பாரு, வலது கால வச்சு நடிச்சு ஃபர்ஸ்ட் மூவி ஹிட் பாரு. சூப்பர் அட டூப்பர் நம்ம ஹீரோ ஸ்டோரி சொல்லுட, அட சூப்பர் டூப்பர் சொல்லுட, ஹீரோ ஸ்டோரி சொல்லுட, அட சூப்பர் டூப்பர் சொல்லுட. ஹீரோ ஸ்டைல்ல காட்டும் போது கைனா கூட ஹீரோவுக்காக பேச நேரம் ஒதுக்குமாறு பேச்சு பேசுவாரு. அண்ணன் தானே கேளுடா, சூப்பர் அட டூப்பர் நம்ம ஹீரோ ஸ்டோரி சொல்லுடா, நம்ம டூப்பர் ஸ்டார பாருடா, ஹீரோ ஸ்டோரி சொல்லுடா, நம்ம டூப்பர் ஸ்டார பாருடா. பேசுவாரு ஒருத்த நாட்டு சூப்பரே, உமா கூட மறந்துட்டாரு நம்ம அண்ணன் சூப்பரே, மாறி மாறி பேசினாலும் மாமன்னர் சூப்பரே, அநியாயம் அக்கிரமத்தை தட்டி திட்டி அடுப்பாரு, அதுதான் நம்ம டூப்பரு, அதுல கத்து சூப்பரே. ஜெய் 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 டூப்பரே, சூப்பரே டூப்பரே, ஜெய் 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 சூப்பரே, வெல்கம் யூ டூப்பரே, முத்தடிச்சு முத்தடிக்கும் சுத்த வீர டூப்பரே, ஜெய் ஜெய் சூப்பரே, ஜெய் 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 டூப்பரே. சினிமா ஸ்டார பாக்குறதுக்காக நெருக்கி அடிச்சுக்கிட்டு வருவாங்க, பகத்சிங் ஜன்னல் கிட்ட இருந்து தள்ளி கூட்டிட்டு போங்க. இவர் சாதாரண ஆள் இல்ல, இனிமே எங்க கட்சியோட முக்கியமான நபர். இங்கு கூடியிருக்கும் என் ரசிகர்கள் மக்கள் அத்தனை பேருக்கும், ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கும், என் மக்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் இந்த கட்சியில் இறங்கி உங்களுக்காக சேவை செய்ய போற நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. என் கிட்ட இருந்து உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும்னு தெரியும், ஆனா இப்போதைக்கு என்னால தர முடிஞ்சது ரொம்ப புனிதமானது.
ரவிச்சந்திரன் அவர்கள் ஆளுங்கட்சியில் சேர்வதற்காக நடந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்ட பொதுக்கூட்டத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்ததனால் பல பேர் இறந்ததாகவும் நூற்றுக்கணக்கானோர் காயம்பட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்துக்கு MBM அமைப்பு தான் காரணம் என்று போலீசார் சந்தேகப்படுகிறார்கள். அண்மையில் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அரசாங்கத்துக்கு எதிராக காரியங்களில் இவர்கள் ஈடுபடுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. MBM அமைப்பை உருவாக்கிய மகான் தான் இந்த கோர செயலுக்கு காரணம் என பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். ஹலோ, யாரு? MBM அமைப்பை உருவாக்கின MBM லீடர். அந்த வெடிகுண்டை வச்சதே நான் தான். ஆனா அது மக்களை கொல்லணும்ன்ற நோக்கத்துக்காக வைக்கப்பட்டதில்ல. ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, அது உங்களால தான் நடந்துச்சு. அது சரி, யாரியா நீ? ஏன் இப்படி நாடு முழுக்க பாம்பு வச்சு எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்க? உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு வேணுங்கிறதெல்லாம் என்னோட டிமாண்ட்ஸ் தான். உங்க எல்லாருக்கும் எவ்வளவோ தடவை மீடியா மூலமா தெரியப்படுத்திருக்கோம். ஐம்புலன்களையும் மூடி வச்சிருக்கிற உங்க அரசாங்கத்துக்கு எங்க கோஷங்கள் எப்படி தெரிஞ்சிருக்கோம்? லஞ்சம் ஊழல்னு திளைச்சிருக்கிற உங்களுக்கு மிச்சம் இருக்கிறது உயிர் மட்டும்தான். அதை நாங்க சமாதியாக்க போறோம். உடனடியா எங்க டிமாண்ட்ஸ் ஏத்துக்கணும், இல்லைன்னா நீங்களே உங்க அரசாங்கத்தை கலைச்சிடுங்க. எங்களோட பிரச்சனையை எப்படி தீர்த்துக்கிறதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். எனது பாரத தேசம் வாழ்க! எனது பாரத தேசம் வாழ்க! ஏன் அவன் இப்படி கத்துறான் எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, அவன் யாரு, அவனுக்கு என்னதான் வேணும்னு தெரிஞ்சுக்கோங்கய்யா. யோ, ஹோம் செக்ரட்டரி, உன்னோட ஹோம் வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு அரசாங்கம் ஹோம் வேலையை சரியா செய்யாததுனால உன்னை சஸ்பெண்ட் பண்ணி சாக அடிக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் உயிரோட தானே இருக்கேன். சஸ்பெண்ட் ஆனா செத்து போன மாதிரி தாயா? நான் பாத்துட்டு இருந்தது உங்க ஹோம் வேலை தானே, அதுக்காக என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுவீங்களா நீங்க? ஒருவேளை தப்பு நடந்திருக்குன்னே வச்சுக்கோங்க, அப்ப இந்த கமிஷனர் என்ன புடுங்கிட்டு இருந்தாரா? நீ வெளியே வா, நான் என்ன புடுங்கிட்டு இருந்தேன் புடுங்கி காட்டுறேன். அநியாயம் சார் தினமும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் உங்க வீட்டுல தானே சார் வேலை பார்த்துட்டு இருக்கேன். விசுவாசமா இருந்ததுக்கு என்ன சஸ்பெண்ட் பண்ணீங்களா? நாளை காலையில வீட்டுக்கு வா, மறுபடியும் உன்ன டியூட்டில சேர்த்துக்கறேன். அதெல்லாம் சரியா? அந்த MBM ஆர்கனைசேஷன் யாருது? அந்த ஆளு ஒரு யுனிவர்சிட்டி ப்ரொஃபசர் சார், பேரு மகான். ஏற்கனவே ஒரு ப்ரொஃபசர் நம்மள சாவடிச்சிட்டு இருக்கா. சார் சார், எந்த யுனிவர்சிட்டி ப்ரொஃபசர் சார் அது? ஏய், வேணாம்டா, நான் சொல்ல மாட்டேன். ஐயா, இப்பலாம் எவன் பேரையாவது சொன்னா அவன் வைரல் ஆயிடுறா, விட்டுடியா. அது சரி, அவ எங்க தயா இருக்கா? வீடு வாசல்லாம் கிடையாது சார், ஏதோ பிரம்மச்சாரின்னு சொல்றாங்க. பிரம்மச்சாரினா இன்னும் தலைவலியாச்சேயா? ஒண்ணு பெரிய சன்னியாசி ஆயிடுவாங்க, இல்ல CM PM ஆயிடுவாங்க. இந்த ஜனங்களும் அவங்க பேச்சதாயா கேப்பாங்க? இத பாரிய கமிஷனர், அவ மட்டும் கிடைச்சானா அரெஸ்ட் பண்றது ஜெயில போடுறதுங்கிற அந்த தப்ப மட்டும் பண்ணிடாத. அது எப்படி சார் சட்டப்படி? அவன் ஓ சட்டத்தை தூக்கி குப்பையில போடியா? நம்ம நாட்டுல அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இந்த ஜனங்க இருக்காங்களே, அவங்களோட மென்டாலிட்டியை பத்தி உனக்கு தெரியாது. இந்த மாதிரி பிரச்சனை பண்றவங்கள ஜெயில போட்டோம்னா என்ன நடக்கும் தெரியுமா? மக்கள் மத்தியில அவன் நாளைக்கு பெரிய ஹீரோ ஆயிடுவான், நம்ம எல்லாரும் ஜீரோ ஆயிடுவோம். சந்தேகப்பட்டுப்ப நான் ஜெயில உட்கார்ந்துகிட்டு சும்மா தண்டச்சோறு சாப்பிட்டுக்கிட்டு உன் புஸ்தகத்தை படிக்கணும். டேய், இத எடுத்துட்டு போய் எரிச்சிரு, சாம்பல் கூட மிஞ்ச கூடாது. நான் இப்ப என்ன பண்ணனும் சார்? டேய் டேய் டேய், உன்ன ஐயோ, ப்ரொஃபசர் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க சார். சுட்டு கொன்னுடியா? அப்புறம் அவன் தீவிரவாதின்னு ஒரு சேனல்லையும் நக்சல்னு இன்னொரு சேனல்லையும் முத்திர குத்திடு. ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஆர்கனைசேஷனை நடத்திட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா நான் எப்படி இருப்பேன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இப்போ எல்லாருக்குமே தெரியும். என்ன போட்டு தள்ளுறதுக்கு போலீஸ் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மகான ஷூட் பண்றதுக்கான ஆர்டர் ஃபைல் சார். மகானை போட்டு தள்ளலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா சார்? முதல்ல இவனை போட்டு தள்ளுகையா? தான் குத்துறது யாரோட ரத்தம்னு கத்திக்கு தெரியுமா? தான் எரிச்சது யாரோட சாம்பல்னு நெருப்புக்கு தெரியுமா? இல்ல தனக்கு மலையாளம் யாருன்னு பிரபஞ்சத்துக்கு தெரியுமா? மாற்றங்களை யாரும் கொண்டு வருவாங்கன்னு
எதிர்பார்க்க கூடாது. நீயே மாற்றம், நீயே கத்தி, நீயே நெருப்பு, நீதான் பிரபஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ், நாம ஆரம்பிச்ச இந்த இயக்கம் கார்ப்பரேட் முதலாளிகளான துஷ்ட கூட்டங்கள் அழிகிற வரைக்கும் நாம இதை நிறுத்தவே கூடாது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் தலைமறைவா தான் இருந்தாகணும். என்னோட இடத்துல இருந்து இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல உயிரை துச்சமா மதிச்சு வேலை செய்யற சிப்பாய் ஒருத்தன் தேவை. உங்கள எத்தனை சிப்பாய்கள் இருக்கீங்க? இதான் இதான் நான் ஆசைப்படுற பாரதம். என் சகோதரர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு படைக்கு சாமம். 72 வருஷமா தூங்கிக்கிட்டு இருக்கிற சவம் கிடையாது நம்மளோட பூமி. 72 வருஷமா எந்த சலனமும் இல்லாம எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு இருக்க நம்ம பாரத பூமி. சமத்துவத்துக்காகவும் நியாயத்துக்காகவும் களங்கண்டு சரித்திரத்துல இடம்பெற போகுது நம்ம படை. அக்கிரமங்களை அழிக்கிறதுக்காக நம்ம படை போர் முரசு கொட்ட போகுது. நான் போலீஸ்காரங்களால செத்து போனாலும் பரவாயில்ல. அதே சமயம் ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு தலைவன் தேவை. அதனாலதான் இந்த கார்த்திக உங்களோட தலைவன் நினைக்கிறேன். கார்த்திகை எதுக்காக செலக்ட் பண்ணன்னு நீங்க எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஒரு அடி எடுத்து வச்ச மரியாதை கட்டு. எங்க ஊர் விவசாய நிலங்களை அபகரிச்சு உங்க கார்பரேட் ஆளுங்க எங்க விவசாயத்தை கார்பரேட் விவசாயம் மாத்திரத்துக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். விவசாயிகளை பிறந்தோம், விவசாயம் பண்ணிக்கிட்டே சாவும். உங்க நிலத்தை எல்லாம் நீங்க இவருக்கு தான் வித்துருக்கீங்க. இவரு அந்த கார்பரேட் காரருக்கு வித்துட்டாரு. அவர் வாங்கின இடத்துல அவர் என்ன வேணா பண்ணுவாரு, அதை எதிர்க்கிறது தப்பு. மரியாதையை களைஞ்சு போயிடுங்க, இல்லனா போலீஸ்காரங்க லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க. வந்து எங்க பணத்தை தாண்டி இந்த பூமியை நீங்க எடுத்துக்கோங்க. அவங்க சாகரன சாகட்டும், இதுக்காக கோடிக்கணக்கான பணத்தை எடுக்க முடியாது. வாங்க, நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, போய் லத்தி சார்ஜ் பண்ணுங்க. செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒன்று இருக்கு. நம்ம இயக்கத்தை மக்களுக்கு எதிரான இயக்கமா ஒரு தீவிரவாத இயக்கம் மாதிரி முத்திரை குத்தி இந்த அரசாங்கம் நம்மளை பத்தி தவறான பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம உடனடியாக அவங்க பிரச்சாரத்தை முறியடிக்கணும். நாம எது பண்ணாலும் அதை மக்களுக்காகவே பண்றோன்றத மக்களே நேரடியா நம்ம நோக்கங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணணும். கார்த்திக், எங்கடா போனவன்? ஆளைய காணோம். ஆமாண்டா, எங்கடா அவன் காணோம் போனான்? டே, இங்க உட்காந்துருக்கான். டே மச்சான், இந்த நேரத்தில் இங்கே உட்காந்து என்னடா யோசனையில் இருக்க? மகன் என்கிட்ட இவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்படைச்சதுக்கப்புறம் அதை எப்படி நிறைவேற்ற போகிறேன்னு நினச்சாலே எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுரா. எனவே ஸ்ட்ரீட் பிளே இருக்கு வாங்கடா. நாங்களா? இது ஒரு கதை, ஒரு பழைய கதை, கண்ணீர் கதை. இது வெறும் கதை அல்ல, ஒரு அன்பு கதை. அழகான ஒரு ஜோடி, அந்த ஜோடியின் காதலுக்கு சாட்சியாய் ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தையை நன்றாக வளர்த்து நன்றாக படிக்க வேண்டும் என்று
எவ்வளவோ கனவு காண்கிறார்கள். அவர்களும் கனவு கண்டார்கள். கார்ப்பரேட் ஸ்கூல்ல சேர்க்கலான்னு மனைவி சொல்றாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் போதுன்னு கணவன் சொல்றான். கார்பரேட் ஸ்கூலுக்குள்ள பண்பு கிடைக்குமா? குழந்தை அறிவா இருக்குமா? அறிவா இருக்குமா? சம்பாதித்த பணத்தை எல்லாம் பாரி கொடுக்கவா? கடனாளி ஆகி தவிக்கவா? ஆகி தவிக்கவா? மார்க் எடுக்க ரேங்க் எடுக்க குழந்தை குடிக்கவா? உறக்கத்தை தொலைச்சு நிக்கவா? கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் என்ன குறைச்சல்? மனசுக்கு இல்ல உளைச்சல். கார்பரேட் ஸ்கூலில் சேர்த்த ஃபியூச்சர் இருக்குது, நல்ல ஃபியூச்சர் இருக்குது, மதிப்பு இருக்குது. இன்டென்சிவ் டீச்சிங்ல மார்க் கிடைக்குது, நல்ல ரேங்க் கிடைக்குது, நல்ல ரேஞ்ச் இருக்குது. ரேங்க் எடுத்த பெரிய பெரிய ஜாப் கிடைக்குமே, லைஃப் ஜாலி ஆகுமே. ஜாப் தானே மஸ்ட் மஸ்ட், பணம் கிடைக்குமே, வாழ்க்கை செட்டில் ஆகுமே. கடைசியில மனைவியோட பேச்சை தட்ட முடியாம கார்பரேட் ஸ்கூல்லையே அந்த கணவன் சேர்க்கிறான். இப்போ அந்த குழந்தைக்கு ஆட்டம் கிடையாது, பாட்டம் கிடையாது. 24 மணி நேரமும் படிப்பு, ஹோம்ஒர்க். ஸ்கூல் முடிச்சதும் காலேஜ், மறுபடியும் அதே சூழ்நிலை தான். மார்க்கு, ரேங்க்கு, ப்ரெஷர், டென்ஷன், ஸ்ட்ரெஸ், இதெல்லாத்தையும் தாங்க முடியாத அந்த மென்மையான எதையும் ஒரு நாள் கிடந்த பொண்ண கையில தூக்கிக்கிட்டு துக்கம் தாங்காம அழுது ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியில மறுபடியும் கார்பரேட் ஹாஸ்பிட்டல் சொல்றான் மனைவி. அந்த கார்பரேட் படிப்பு தான் என் பொண்ணோட உயிரை பறிச்சிருச்சு, அதை நான் நம்ப மாட்டேன்னு இந்த தடவை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனான் கணவன். தவம் இருந்து பெற்றெடுத்த பெண்ணே நீ, தந்தானா தன தந்தனானா, கைகள் வணங்கி நின்றேனே, தந்தானா தானே தந்தனானா. இளந்தளிரே இளமகளை இழந்தேனோ, தந்தானா தானே தந்தானா. எதனாலே பாவ மூட்டை சுமந்தேனோ, தந்தானா தானே தந்தனானா. வாழ்க்கையில ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போயிடுவேன்னு சொன்ன அந்த கார்ப்பரேட் காலேஜ் ஒரு பக்கம், சகல வசதிகளையும் செஞ்சு ஜனங்களோட உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன்னொரு பக்கம், ரெண்டும் சேர்ந்து பெத்த பிள்ளையோட உயிரை பறிச்சதுனால வேதனையில அந்த தாய் அங்கேயே சரிஞ்சு விழுந்துட்டா. அவ உயிரையும் விட்டுட்டா. என்ன செய்யலாம், என்ன செய்யலாம் இந்த கார்ப்பரேட் காரங்களை, என்ன செய்யலாம் இந்த அரசாங்கத்தை? குழந்தை பலி கொடுத்துட்டு மனம் துடித்துட்டு நிற்கணுமா? புரட்சி 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 புரட்சி, வாழ்க்கை அது ஒரு முறைதான், வாழ வேண்டும் தலைமுறைதான். புரட்சி 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 புரட்சி, உடல் ரத்தம் உள்ள மட்டும் மண்ணுலகை காத்திடுவோம். புரட்சி 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 புரட்சி, மனசாட்சி மறந்து போன கயவர்களை நிறம் புதைப்போம். புரட்சி 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 புரட்சி, அழிக்கணுமே கார்பரேட் கல்வர்களை சுட்டேனும். கொட்டடா 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 கொட்டடா, கரம் கொடடா பாதை மாற்று கல்வர்களை பாடகேற்று. கொட்டடா 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 கொட்டடா, புரட்சி 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 புரட்சி. டேய் மச்சான், ஸ்ட்ரீட் ப்ளே எப்படி போச்சே? எப்படி போச்சா? அதை பார்த்ததே உடம்பு அப்படி சிலுத்து போச்சுடா. ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ரீட் ப்ளே கதை மகனோட வாழ்க்கையில் நிஜமாவே நடந்ததாண்டா. அப்படியா?
ஐயோ மிஸ் பண்ணிட்டானே, எல்லாம் இந்த குள்ளனாலதான். காலேஜ் கிளாஸை கட் பண்ணிட்டு சினிமாவுக்கு போறோம், நீ நல்ல பீர் பார்ட்டியை மிஸ் பண்ணிட்டு பிளேக்கு போவியா? என்ன போய் குள்ளங்கிறியா? கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுல. ஹாய் இந்திரா. வெல்கம் மேடம். இன்னங்க உங்களோட ஃபேவரட். தேங்க் யூ. டேய் மச்சா, என்னடா அங்க பாரு யாருன்னு. ஹே கார்த்திக், எடுக்கவே மாட்டேங்கிறான். ஆமாண்டா, ஹாய் தெரியல. இரு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். என்னாச்சு, அவ்வளவு சீரியஸா புக் படிச்சிட்டு இருக்கோம். புக் பேர் என்ன? நீங்க சாமானியர்கள் அல்ல. ஓ இட்ஸ் ரைட், கரெக்ட் தானே? யூ ஆர் நாட் an ordinary person. பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுற மேடம். தேங்க் யூ. வெல்கம் மேடம். பாய் கார்த்திக். பிக்கப் பண்ண கார் வந்துருக்கா? அம்மாவோட சமையல் ஞாபகத்துக்கு வேறயா? யார்கிட்டயாவது கதை அடிக்கும் போது அம்மா ஞாபகம் வரும். ஏன்னா அம்மா எப்பவும் கதை அடிச்சுட்டு தானே இருப்பாங்க. வேற ராத்திரி தூக்கம் வரலனா அப்பா ஞாபகமும் வரும். அதெல்லாம் சரி, வேற யார் ஞாபகத்துக்கு வந்தாங்க? எங்கயாவது வெளியில போகும்போது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வரும். அப்ப நானு நீயா? உன் நினைப்ப எனக்கு எதுக்கு வரணும்? அதெல்லாம் சரி, நீ எதுக்கு இதெல்லாம் கேக்குற? கார்த்திக், உன் நினைப்பு கூட எனக்கு வரும். எப்ப நான் எப்பெல்லாம் மூச்சு விடுறேனோ அப்போ. டேய் மச்சான், ஏற்கனவே ஹைட்னா நமக்கு அலர்ஜி. இவ்வளோ ஹைட் ஏறி ஏன்டா இவன் டேங்க்ல உட்காந்துருக்கான்? ஏறது. டேய் உன்னை நாங்கள் காம்பவுண்ட் ஃபுல்லாக தேடிந்தோம், இங்கேடா பண்ற தனியாக உட்காந்துக்கிட்டு. டேய் என்னடாச்சு, மௌன வருதுமா உனக்கு? என்னடாச்சு, ராத்திரிலேருந்து பார்க்குறேன், தூங்கவே இல்லை. ஒருவேளை சின்ன வயசுல பார்த்த சந்தோஷமா மச்சான். லவ்வாது கிவாது வாய் மூடுறான். கார்த்திக் என்னாச்சு, சின்ன வயசுலேருந்து ஏன் கூடவே இருந்தவ? எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு கவலையில் இருந்தப்ப ஒரு வார்த்தை எங்கே இருக்கும், எப்படி இருக்கும், என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு எதுவுமே கேட்கல. அவ்வளவு ரொம்ப நாளுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நான் பார்த்தேன். நேத்து பார்த்த மாதிரியே ஒரு கார் வந்துச்சு, என்கிட்ட பேசவே இல்லடா. கார்ல ஏறி போயிட்டா, அவ கால்கீழா ஆயிட்டாளோன்னு டவுட்டா இருக்குடா. டேய் வாய மூடுற முட்டாள், அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலடா. என்னடா இவன் இப்படி பேசுறான்? ஆளப்பாரு. டேய் கார்த்திக் வாடா. ஏய் எந்திரா, கிளம்பலாம் வா. ஏந்திர மச்சான், வா வாடா. மாணவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் கைலாசம் குரூப்பின் சார்பாக வருக வருக வென வரவேற்கிறேன். உங்களுடைய பசங்களை உலகத்திலேயே நம்பர் ஒன் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் கொண்டு வரணும்னா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம எங்கள் கைலாசம் குரூப்லேயே சேர்த்து விடுங்க. எங்கள் கைலாசத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்கள் பசங்களை தினமும் நாங்கள் 4 மணி நேரம் தான் தூங்க விடுவோம். அப்படின்னா தினமும் 20 மணி நேரம் அவங்க சப்ஜெக்ட்ஸ் படிச்சே ஆகணும். டியர் பேரண்ட்ஸ், ஏன் பக்க திரும்புங்க? வெறும் 4 மணி நேரம் மட்டும் தூங்கினா போதும், உங்க பசங்க எல்லாம் ஜீனியஸ் ஆயிடுவாங்கன்னு அந்த கைலாசம் காலேஜ் சொல்றது முட்டாள்தனம். இந்த விஷயத்துக்காக நாங்க சைனால இருந்து கருப்பாம்பூச்சியை இறக்குமதி பண்ணி எங்க லேப்ல ஒரு ஆராய்ச்சி செஞ்சு அங்க இருக்கிற பசங்க எல்லாம் கருப்பாம்பூச்சி சாப்பிடறதுனாலதான் அவ்வளவு திறமையா இருக்காங்க. உங்க எல்லாருக்காகவும் தான் நாங்க உலகத்துல இருக்க எல்லா நாடுகளையும் சுத்தி வந்து அவங்க ஃபாலோ பண்ணுற சில விஷயங்களை செலக்ட் பண்ணி எங்கள் காலேஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த விஷயம் என்னன்னா, பசங்களை நைட்டு ஃபுல்லாக தூங்க விடாமல் தலைகீழே சீலிங்கில் கட்டி தூங்க விட்டுருவோம். இப்போ நடந்த பரீட்சையில் எவ்வளவு அருமையான ரிசல்ட் வந்திருக்கு தெரியுமா? 23 பேருக்கு யூனிவர்சல் ரேங்க் வந்திருக்கு.
வெறும் 60 ஸ்டூடண்ட்ஸ் தான் தற்கொலை பண்ணிருக்காங்க. இது ஒரு அற்புதமான ரெக்கார்ட். நாங்க இதுக்கு இடையில ஒரு அற்புதமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சூப்பர் சக்சஸ் அடைஞ்சோம். அது என்னன்னா எஜுகேஷன் வித் மெடிசன் அப்படின்னு ஒரு புது டெக்னிக். பாடங்கள் மனப்பாடம் ஆகுற வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 18 மணி நேரம் வரைக்கும் உடம்பு ஃபுல்லா ஊசி குத்துவோம். அதுதான் அக்குபஞ்சர் எஜுகேஷன். அந்த ஊசியோட வலி தாங்க முடியாம அவங்க சீக்கிரமா பாடத்தை மனப்பாடம் பண்ணி எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவாங்க. இந்த வழக்கத்தால எங்க காலேஜ்ல கிட்டத்தட்ட 79 ஸ்டூடெண்ட்ஸ் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதாவது கடந்த வருஷத்தை ஒப்பிடும் போது 14% இம்ப்ரூவ்மெண்ட். இது கின்னஸ் ரெக்கார்ட். வசதி இல்லாத பசங்க எங்க காலேஜில் சேர்றதுக்கு பணம் இல்லாம நிலம் வீடெல்லாம் விற்கிறாங்கன்னு தெரிஞ்சதுனால அந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு நாங்க கை கொடுத்து உதவி பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். எங்க காலேஜ் கேம்பஸ்லயே உங்க சொத்துக்களை எல்லாம் விற்கிறதுக்கு வசதியா ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கும் இங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எங்க காலேஜோட கேம்பஸ்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டலோட டைஅப் பண்ணி ஒரு ஆபீஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். விற்கிறதுக்கு சொத்து இல்லாத ஜனங்க அவங்களோட கிட்னியை வித்து அதுல இருந்து வர பணத்தை எங்க காலேஜ்ல ஃபீஸ கட்டி அவங்க பசங்களை சந்தோஷமா படிக்க வைக்கலாம். டியர் பேரண்ட்ஸ், உங்க பசங்களை எந்த காலேஜ்ல சேர்க்கலாம்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்றதையும் கேளுங்க. எங்க கார்பரேட் காலேஜ்ல படிக்கிற பசங்க தான் என்ஜினியர் ஆகுறாங்க, டாக்டர் ஆகுறாங்கன்னு இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஊர் தெருவிளக்குல படிச்ச சரிதா எப்படி போலீஸ் ஆபீசர் ஆனாங்க? நம்ம நாட்டுல சொந்த ஊர்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச எத்தனையோ பேரு இன்னைக்கு அமெரிக்கால பெரிய பெரிய வேலையில எப்படி சேர்ந்தாங்க? அப்துல் கலாம் அவர்கள் எந்த கார்பரேட் காலேஜ்ல படிச்சு நம்ம நாட்டுக்கு பிரசிடென்ட் ஆனாரு? கார்பரேட் காலேஜ்ல படிக்கிறதா சரினா? 2 வருஷத்துல இப்படி பேர் வாங்கின காலேஜ்ல படிச்ச 25 ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் சூசைட் அட்டம் பண்ணாங்க? இந்த கார்பரேட் காலேஜ் எல்லாம் வருஷத்துக்கு லட்சக்கணக்கான என்ஜினியர்ஸ் இந்த நாட்டுக்கு உருவாக்கி தருது. ஆனா அவங்க எல்லாருக்கும் வேலை எங்க இருக்கு? அவங்க எல்லாம் பல பேர் திருட்டு தனம் சைபர் கிரைம்னு பண்ணிட்டு இருக்காங்க. அரசாங்கம் இதை பார்த்து ஏன் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கு? அந்த கேள்விக்கெல்லாம் பதில் உங்ககிட்டயும் இல்ல, அந்த கார்பரேட் காலேஜ்கிட்டயும் இல்ல. உண்மையான கல்வினா என்னங்கறத மறந்து போய் உங்க பசங்களை மிஷின் மாதிரியும் உயிரோட இருக்கிற பொண மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க பிள்ளைங்களை காப்பாத்திக்கோங்க. உங்க குடும்பத்தையும் காப்பாத்துங்க. ஒவ்வொ
எல்லாரும் சேர்ந்து போராடுங்க. நமது பாரதம் வாழ்க. இது என்ன எஜுகேஷன், 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 எதற்கு இந்த கல்வி கற்க, டெடிகேஷன், டெடிகேஷன். I'm so sorry.
உன் பெர்மிஷன் இல்லாமல் நான் இங்கே உட்கார்ந்துக்கிட்டதுக்கு. கார்த்திக், ஐ வாண்ட் டு டாக் டு யூ. என்ன பேசணும்? இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் யாருக்கும் விளக்கம் கொடுத்ததில்லை, கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் உனக்கு உண்மை தெரியணும். உங்கள் அப்பா இறந்தப்போ நீ உன்னோட ப்ராப்ளத்தில் இருக்கும்போது நான் என்னோட ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அம்மா நல்லாருமா, என்னமோ தெரியல, கொஞ்ச நாளும் உன் ஞாபகமாகவே இருந்தது. படிப்பு முடிஞ்சிருச்சா? வேலை ஏதாவது கிடைச்சதா? இது வரைக்கும் கிடைக்கல. கிடைக்கலனா என்னப்பா? என்னாச்சு உனக்கு இப்படி மெலிஞ்சு போயிட்ட? அப்பா எங்க? அவரு அப்பா 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 என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்பா இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? எங்களை நரகத்துல விட்டுட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா போய் சேர்ந்துடலாம் பாக்குறீங்களா? சரி, சாகிறதா இருந்தா ரெண்டு பேரும் சாகலாம். முதல்ல நான் குடிக்கிறேன், அப்புறமா நீங்க குடிங்க. வேண்டாம் வேண்டாம் அப்பா, அழாதீங்கப்பா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என்ன ஆச்சுப்பா? என்ன பண்றதுப்பா? தண்ணி இல்லாம வயலெல்லாம் காஞ்சி போச்சு. ஏற்கனவே நிறைய கடன் வாங்கியிருக்கோம். இப்போ மறுபடியும் 100,00,000 ரூபாய் கடன் ஆயிருச்சு. இதை நான் எப்படி கட்டுவேன்? நாமெல்லாம் எப்படி உயிர் வாழ்றது? அதுக்காக எங்களை விட்டுட்டு போயிடுவீங்களா? நீங்க போயிட்டீங்கன்னா எங்க கதை என்ன ஆகும்? விவசாயி செத்தா போதும்பா. நான் செத்த உடனே கடனை எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவாங்கப்பா. நான் செத்ததுக்காக அரசாங்கம் 600,000 ரூபாய் பணம் கொடுக்கும். அப்புறம் உங்க அம்மாவுக்கு கூட பென்ஷன் வருமா? அரசாங்கம் மனசு வச்சா உனக்கு வேலை கூட கிடைக்குமா? அதோட ஊர்ல உள்ளவங்களும் உனக்கு உதவி செய்வாங்கப்பா. நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்பா? யாருக்கும் உபயோகம் இல்ல. அப்படி பேசாதீங்கப்பா. நீங்க இல்லாம இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு? நான் இப்ப ஊர்ல இருந்து எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? நான் கேம்பஸ்ல செலக்ட் ஆயிருக்கேன், நல்ல வேலை கிடைச்சிருக்கு, 50,000 ரூபாய் சம்பளம். எவ்வளவு நல்ல செய்தி சொல்லிருக்க தெரியுமா? ஆமாப்பா, நம்ம கடன் எல்லாத்தையும் நானே அடைச்சிருவேன். வேலை கிடைச்சிருச்சுன்னு போய் சொல்லிட்டேன். ஆனா மாசம் மாசம் அவங்களுக்கு எப்படி பணம் அனுப்புறதுன்னு ஒன்றும் புரியல. சீரியஸாவே வேலை தேடி எல்லா கம்பெனியும் ஏறி இறங்கினேன். ஆனா கவர்மெண்ட் ஃபீஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ற வரைக்கும் டிகிரி சர்டிஃபிகேட் காலேஜில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு பொண்ணு வேலைக்கு அப்ரோச் பண்ணா நிலைமை என்ன ஆகும்னு அப்பதான் புரிஞ்சுது. May I come in, sir? Stop, just wait. Move. Come to the center. Hands up. Inno, konjo. Good. Beautiful. Turn that side. What a shape. Bend on it. Bend on it. Bend. Bend? Sir, why bend on it? உனக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷனுக்கு 50,000 என்ன? அதர் குவாலிஃபிகேஷனை யூஸ் பண்ண 150,000 கிடைக்கிற மாதிரி நான் ரெடி பண்றேன். அதர் குவாலிஃபிகேஷன்ஸ்னா? அப்படின்னா உனக்கு இருக்கிற செக்ஸி ஃபிகர். யூ நோ மேரே சௌத்ரி கேஸ் உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எம்எல்ஏங்க, எம்பிங்க, போலீஸுங்க, ஐபிஎஸ் இவங்க எல்லாருக்கும் எங்கள் கம்பெனி கூட டைஅப் இருக்கு. அவங்க எல்லாருக்குமே நீ செக்ஷுவலாக ஃபேவர் பண்ணணும். அவங்க எல்லாரையும் எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ மட்டும் அதை பண்ணனா 50,000 சம்பளம் என்ன? கார், bangla, everything, I will do that forever. Only one, you cover that. மத்த எல்லாத்தையும்
நான் பாத்துக்குவேன். இந்த வேலைக்கு நான் இன்னொரு பொண்ண உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணலாமா? வேற ஒரு பொண்ணா? வை ஆமா. உன்னோட அழகா இருப்பாளா? உன்னை விட செக்ஸியா இருப்பாளா? ரொம்ப அழகா இருப்பா. வெல் 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 வெல். யார் 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 அந்த பொண்ணு சொல்லு. உன் தங்கச்சிடா. யூ bloody bitch. What do you say? My sister? Get lost. எந்த இன்டர்வியூக்கு போனாலோ இந்த மாதிரி அனுபவங்கள் தான். இந்த மாதிரி நிலைமையில தான் என் கிளாஸ்மேட் அங்கிதாவை மீட் பண்ண. அப்படின்னா நீ வேலைக்காக அலைஞ்சிட்டு இருக்கியா இல்ல சம்பாதிக்கிறதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கியா? எனக்கு புரியல. வேலை இல்லாம எப்படி சம்பாதிக்க முடியும்? என்ன பாரு, கடவுள் ஏன் நம்மளுக்கு இவ்வளவு அழகா கொடுத்திருக்காரு? தேவைப்படுறவங்களுக்கு பரிமாறதான். ஐ எம் வெரி ஹாப்பி. நீயும் ஹாப்பியா இருக்கணும்னா என் கூட வந்துரு. வர. என் அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கிறதுக்காக என்னோட சந்தோஷங்கள், என்னோட கனவு, என்னோட காதல் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ண நான் தயாரா இருக்கேன். இப்படிதான் நான் வாழ்க்கையோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன். உன்கிட்ட நெருங்கணும்னோ இல்ல நீ என்னை ஏத்துக்கணும்னோ இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லல. அந்த ஆசையெல்லாம் நான் எப்பவும் அழிச்சிட்டேன். ஒரு ஃப்ரெண்டா என்னோட ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்ட. நீ அத புரிஞ்சிக்கிட்டா போதும், வேற எதுவும் வேண்டாம். என்னடி கவரேஜ் ஏரியால இல்லன்னு போன்ல சொன்னா உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா? உன் செல்போன் கம்பெனியும் நீயும் எங்க கவரேஜ் ஏரியாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்கடி. வா 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 வா. கம் ஆன். நான் எங்கயோ வரல. நான் முன்னாடியே சொல்லிருக்கல என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன. ஆனா என்னோட போன்ல உன்னோட பேலன்ஸ் இருக்குதே, அதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். இவன் யாரு? உன்னோட புது சிம் கார்டா? விட்டுரு. ஓகே, எங்ககிட்ட ஆன்லைன் புக்கிங் 24/7 சர்வீஸ். அதுல இன்னைக்கு வேர்ல்ட் வுமன்ஸ் டே, நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. ஒன்னு புக் பண்ணா இன்னொன்னு ஃப்ரீ. இந்தா மை கார்டு. தைரியம் இருந்தா தடுத்து பாரு. அவங்க எங்கடா? அந்த பொண்ணு கூட்டிட்டு ஓடி போயிட்டா சார் அவன். ஏய் பீட, எங்க இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும்டா. போய் தேர. Oh,
இஸ் நாட் அட் அவுட் ஆஃப் டேஞ்சர். டோன்ட் வரி, நிலைமை மோசமாச்சுன்னா பெரிய ஹாஸ்பிட்டல் மாற்றிடலாம். தேங்க்யூ டாக்டர், இந்த ராத்திரி நேரத்துலையும் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்ல, இட்ஸ் ஆல் ரைட். சமுதாயத்தில் மாற்றம் வரணும்னு நீங்கள் படுற அவஸ்தைக்கு முன்னாடி எந்த ஒன்றுமே இல்லை. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே கார்த்திக், ஆர் யூ ஆல் ரைட்? தேங்க்யூ மகான், சரியான நேரத்துக்கு நீங்கள் வரலன்னா நான் பொழைச்சிருக்கவே மாட்டேன். தப்பு, இந்த நினைப்பே தப்பு. நம்ம யாகம் முடிகிற வரைக்கும் மரணமும் பக்கத்தில் கூட நிற்காது. இந்த வலியும் காயங்களும் நமக்கு தடையாக இருக்காது. நாம நினைச்சத நினைச்சபடி சாதிக்கிற நேரம் இப்பதான் சரியா வந்திருக்கு.
சஞ்சிதா வேணும். சஞ்சிதா அவதான் சார், பிசினஸ் விட்டுட்டு புது சிம் கார்டுக்காரன் கூட சுத்திட்டு இருக்கல்ல, அவளேதான் வேணுமா? 29 ஸ்டேட்ஸ் ஆல்பம் அவைலபிள், 24 hours. ஒன்ன விட ஒண்ணு மிஞ்சிதான்ப்பா இருக்கும். உன் டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. சஞ்சிதா தான் வேணும். எத்தனை நாளைக்கு? ஹவு மெனி டேஸ்? பெர்மனண்டா வேணும். அவளை விடுறதுக்கு 2 லட்சம் ரூபாய். ஓகே, ஒரு வேலை பண்ண, 10 நாளைக்கு 10 டேஸ் வச்சுக்கோ. ஏஞ்சா ஏஞ்சா ஏஞ்சா. அட வீடியா, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். 15 நாள், 15 டேஸ். ஓகே, 15 டேஸ் என்ஜாய். ஓ Get out! Okay.
இவன் என்ன சாவடிக்கிறான்டா. சேவ் மீ. நான் தான் உன்ன கொல்றது. சேவ் மீ. நான் தான் மகான். என்னையா என்னையா இது நியூசன்ஸ்? காலம் நேரம் கிடையாதா? இந்த நடு ராத்திரியில கேபினட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணனும்னு யாரையா சொன்னது? நம்ம மினிஸ்டர் பையனை ஒருத்தன் கிட்னாப் பண்ணிட்டான் சார். இப்போ இந்த கேபினட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலன்னா கொன்றுவேன்னு சொன்னான். மினிஸ்டர் பசங்களே கொன்றுவேன்னு சொல்றானா? யார் யாவன்? பழக்கம் உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் தரா. அதுக்குள்ள எங்க டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் நிறைவேற்றணும். அப்பதான் உங்களோட பசங்களை நான் உயிரோட. எங்க பசங்களை கூடாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறோம். சிஎம் பேசுறத பெருசா எடுத்துக்காதீங்க. யோ சிஎம், நீ இந்த மாதிரி இட கூடமா பேசி எங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆச்சு வச்சுக்கோ. நாங்க கேபினெட் மொத்தமா ரிசைன் பண்ணிடுவோம். ஆமா, நாங்க ரிசைன் பண்ணிடுவோம். ஆமா, ரிசைன் பண்ணிடுவோம். எல்லாரும் ரிசைன் பண்ணிடுவோம். ரிசைன் பண்ணிடுவோம். அவ்வளவுதான் மரியாதை. என்ன மிரட்டுறீங்களா? மக்கள் பிரச்சனைக்காகவே போராடி பதவிக்கு வந்தவனா? மக்கள் தான் என்ன தேர்ந்தெடுத்தாங்க. பயம்தான் மக்களுக்கு தான் பயப்படுவனே தவிர உங்களை மாதிரி ஆளுகளுக்கு இல்ல. ஹலோ. ஹலோ சிஎம் சார், நான் கார்ப்பரேட் சேர்மன் பேசுறேன். ஆ சொல்லுங்க. உங்க முன்னாடி நிக்கிறான்ல, அவ மேல ஷூட்அவுட் சைட் ஆர்டர் இருக்கு. உடனே அவனை என்கவுண்டர் செய்யுங்க. உங்களால முடியாதுன்னா சொல்லிடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அப்படின்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யணுமா? ப்ளீஸ் பி இன் யுவர் லிமிட். உங்க தலையீடுக்கு கூட ஒரு லிமிட் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. பாருங்க மகான், நாங்க இல்லாதவங்களுக்கு செய்ய முடிஞ்சதெல்லாம் செய்யறோம். ஆனா எங்க எம்எல்ஏக்களுக்கு சில டிமாண்ட்ஸ் இருக்கத்தான் செய்யும். என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இப்போ நீங்க கரெக்ட் பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. உங்களால நிர்வாகம் பண்ண முடியலனா ரிசைன் பண்ணிட்டு வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுங்க. ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்ற அரசியல்வாதிகளை பதவி விட்டு தூக்குறதுக்கு மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கற ரீகால் சட்டத்தை கொண்டு வாங்க. தேவையில்லாம சட்டத்தை பத்தி பேசாதீங்க. எங்க பசங்களை விடுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணுங்கறத மட்டும் சொல்லுங்க. முதல்ல மக்களோட ஹெல்த் ஸ்கீம். அது ஏழைங்களுக்காக கொண்டு வந்த ஸ்கீம், ஓட்டுக்காக கொண்டு வந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் மூலமா 1000 கோடி மக்கள் பணத்தை கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் எப்படி மோசடி பண்ணுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம மக்கள்ல கிட்டத்தட்ட 63% பேர் வைத்திய செலவுக்காக கடனாளி ஆகிறாங்க. அதுல 4% பேர் தன்னோட சொத்தெல்லாம் விக்கிறாங்க. வியாதிகளோட வகை 20க்கும் மேல, அதுல வெறும் 9 வகையான வியாதிக்கு மட்டும்தான் இந்த காப்பீடை யூஸ் பண்ண முடியுது. மற்ற வியாதியால பாதிக்கப்பட்ட ஏழைங்க எல்லாம் வைத்திய செலவு தாங்க முடியாம தற்கொலை பண்ணி செத்து போறாங்க. அதே செலவு அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு நம்ம செலவு பண்ணிருந்தா அந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் அளவுக்கு தரம் உயர்ந்திருக்கும். இன்னும் வேற ஏதாவது இருக்கா? ஃபீஸ் ரீஎம்பர்ஸ்மென்ட் ஸ்கீம் ரத்து பண்ணு. பிரைவேட் யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் தடப்போம். அந்த பணத்தை வச்சு எல்லாருக்கும் இலவச கல்வி, எல்லா ஜாதியினருக்கும் சரிசமமா ஸ்கூல் காலேஜ் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணணும். ஆனா ஃபீஸ் ரீஇம்பர்ஸ்மென்ட் மூலமா எவ்வளவு ஏழை மாணவர்கள் பயன்படுறாங்கங்கறத நீங்க முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாட்டுல 20 லட்சம் மாணவர்கள் இருந்தா 16 லட்சம் மாணவர்கள் பக்கத்துல ஸ்கூல் இல்லாம கார்ப்பரேட் ஸ்கூலோட ஃபீஸ கட்ட முடியாம படிப்பை நிறுத்திடுறாங்க. இது எல்லாத்துக்கு மேல ஒரு அநியாயம் நடக்குது. விவசாயிகிட்ட இருந்து நிலத்தை புடுங்கி கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு நிலத்தை தார வாக்குறீங்க. அவங்கள மட்டும் வளர விட்டு விவசாயத்தை அழிச்சு மக்களை பிச்சைக்காரங்களாக்கிட்டீங்க. இந்த மோசடியை நிறுத்தணும். நடு ராத்திரியில திருட மாதிரி எப்படியா இதெல்லாம் செயல்படுத்த முடியும்? இந்த தேசத்துல முக்கியமான ஆர்டினன்ஸ் எல்லாம் நடு ராத்திரியில கொண்டு வந்ததுதான். சரித்திரத்தை போராடி பாருங்க. உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் தர. அதுக்குள்ள இத எல்லாத்தையும் செயல்படுத்தலனா உங்க மந்திரியோட பசங்க கிடைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, எங்களோட போராட்டம் போராட்டன்ற தளத்தில இருந்து புரட்சியா மாறும். ஏதோ ஒரு வாக்குறுதியை கொடுத்து கைய விரிச்சிடலாம்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க. இங்க நடக்கிற எல்லாத்தையும் மக்கள் டிவியில பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்பல இருந்து மக்கள் உங்களை ஒவ்வொரு செகண்டும் கவனிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்தலனா வர எலெக்ஷன்ல எல்லா கட்சிகளும் இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போயிடும். மக்களோட கோரிக்கைகளை ஏத்துக்கிட்டு அதை நிறைவேற்ற கட்சிகள் இங்க உதயமாகும்.
இனிமே உங்களுக்கு இருக்கிறது 24 மணி நேரம் மட்டும்தான். Your time starts now. உங்க டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் நிறைவேற்ற நம்ம அரசாங்கம் கார்பரேட் ரிமோட் மூலமா இயங்குற அரசாங்கம். இந்த விஷயத்தை மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதா என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. இது மகான் மூலமா நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் தெல்ல தெளிவா புரிஞ்சிருச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் இட். என் பதவியே போனாலும் பரவாயில்ல. கண்டிப்பா நான் உங்களுடைய வேண்டுகோள் எல்லாத்தையும் நிறைவேற்றுறேன். Thank you so much, Mr. Chief Minister. வெடிகுண்டு வெடிச்சது நம்மள கொல்றதுக்கா? இல்ல, சிஎம்ஐ டார்கெட் பண்ணிருக்காங்க. வாட்? சிஎம்ஐயா? ஆமா, கார்ப்பரேட்டுக்கு விசுவாசமா இருக்கிற வரைக்கும் தான் எந்த அரசாங்கமும் நிலைச்சு நிற்கும். அப்படின்னா இது கார்ப்பரேட் காரங்க வேலையா? நம்ம டிமாண்ட்ஸ் சிஎம் ஒத்துக்கிட்டது தான் அவர் பண்ண தப்பு. அதனால கார்ப்பரேட் காரங்களுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் வரும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு மோசமா அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. அப்படின்னா நம்ம போராட்டத்துக்கு பலனே இல்லாம போயிடுச்சா? இல்ல, மூன்றாவது உலக போர்ன்றது இதுதான். கார்ப்பரேட்ஸ் கூட சாதாரண மக்கள் நடத்துற யுத்தம். அந்த யுத்தம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. முடிவு மக்கள் கையில தான் இருக்கு. Thank you.